பாரதி டிவி நேயர்களுக்கு அன்புமிக்க வணக்கம். தமிழ் சிறுகதையின் வரலாறு என்கின்ற நம்முடைய இந்த தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது மா அரங்கநாதன் என்கின்ற படைப்பாளியை பற்றி. இவர் 1932 நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள திருப்பதி சாரம் என்ற கிராமத்திலே பிறந்தவர். 2017 புதுச்சேரியில் அவர் காலமானார். அவருடைய இலக்கிய பயணத்தில் முன்றில் என்ற இலக்கிய இதழ் மிக முக்கியமானது. அவர் துவங்கி அவரை நடத்திய அந்த முன்றில் என்ற இலக்கிய இதழும், முன்றில் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பையும் துவங்கி தொடர்ச்சியாக இலக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். அந்த பயணத்தை அவருடைய மகன் நீதியரசர் மகாதேவன் இப்போதும் அவர் முன்றில் இலக்கிய விருதுகளை வழங்கி தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய சிறுகதைகள் முத்துக்கருப்பன் என்ற கதாபாத்திரம் இவருடைய எல்லா கதைகளிலேயும் வந்து கொண்டே இருக்கும். தான் சொல்ல நினைப்பதை முத்துக்கருப்பன் வாயிலாக சொல்லுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார். இவர் சைவ சித்தாந்த பின்னணியும், ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய நவீன அத்வைத சிந்தனையையும் உள்வாங்கியவராக இவருடைய கதைகள் இவரை காட்டுகின்றன. இவருடைய கதைகளில் கண்ணோட்டம் என்ற ஒரு கதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒரு கடைவீதியில் ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்போது அவருடைய சங்கிலியை ஒருவன் அறுத்து கொண்டு ஓடுகிறான். இவள் அவளுடைய திக்புறமை பிடித்ததைப் போல அவன் ஓடுகிற திசையே பார்த்து கொண்டே இருக்கிறாள். வேறு எதுவும் செய்யவில்லை. சுற்றி இருப்பவர்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அவன் ஓடிய திசையிலிருந்து வருகிற ஒரு மனிதர் சொல்கிறார், அங்கே ஒரு அநியாயம் பார்த்தீங்களா, ஒருத்த இங்கேருந்து இந்த தெருவிலிருந்து வேகமாக சைக்கிளில் வராமல் சைக்கிளில் வந்து இந்த சங்கிலியை எடுத்துகிட்டு போகிறான். அந்த சைக்கிளில் வேகமாக வந்தவன் எதிர வந்த லாரியில் அடிபட்டு செத்துட்டான். அவன் கை கால் எல்லாமே நொறுங்கி கூலாயிருச்சு. அவன் கையில் பாருங்கள், ஒரு சங்கிலி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு விரலில் என்று அவர் சொல்கிறார். இதோடு அந்த அவள் அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறாள் என்று அந்த கதை முடிகிறது. இதுபோல் வந்து வாழ்க்கையினுடைய எதிர்பாரா சம்பவங்கள், மாயாவாதம், இருண்மை, இது போன்றவற்றை இவை புதிர்த்தன்மை, வாழ்க்கையின் புதிர்த்தன்மை, இவற்றுக்கு பகுத்தறிவுக்கு அளிக்கக்கூடிய அதே அளவு முக்கியத்துவம் இந்த புதிர்த்தன்மைக்கும் மாயம் இருண்மைக்கும் அளிக்க வேண்டும் என்பது இவருடைய கதைகளிலே வலுவாக மீண்டும் மீண்டும் வரக்கூடிய குரல். இவர் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் எளிய தமிழிலே மீண்டும் எழுதி மறுபதிப்பு செய்திருக்கிறார். அந்த சைவ சித்தாந்த தாக்கம் இவரிடம் இருக்கிறது. இவருடைய கதைகளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று வைதிக எதிர்ப்பு. இது வந்து அவர் மிக வலுவாக இருக்கிறது. அவருடைய நேர்காணல்களிலேயும் அதை பற்றி தெளிவாக கூறுகிறார். அவர் சைவ சித்தாந்தம் என்பதை பக்தி இயக்க காலத்துக்கு பிறகான சைவ சித்தாந்தத்தை அவர் சொல்லவில்லை. அதற்கு முன்னாடி இருந்தே இங்கே தென்னாட்டில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த மரபைத்தான் நான் உயர்த்தி பிடிக்கிறேன், அது வைதிகத்துக்கு எதிரானது என்ற கருத்தை அவருடைய நேர்காணல்களிலே குறிப்பிடுகின்றார். இன்று நம்ம வந்து இந்துத்துவக்கு எதிரான ஒரு பரந்துபட்ட அணியை சேர்க்கும்போது மாரகநாதனுடைய கதைகளை நாம் வந்து புறக்கணிக்க முடியாது. அவை இந்த அணியிலே சேரக்கூடிய கதைகளாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவருடைய காடன் மலை என்கின்ற கதையில் தன்னுடைய தாய்மாமன் முத்துக்கருப்பனை தேடி ஒரு மருமகன் போகின்றதான் அந்த கதை. ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மகன் தன் தகப்பனை திட்டுகிறான் சண்டையில். இந்த தகப்பன் செத்தா அவன் வேலை வந்து மகனுக்கு கிடைக்குமா, இது கூட தெரியாமல் இந்த வீட்டில் இருக்காங்களேன்னு அவன் சொல்கிறது கேட்டு மனம் வெறுத்து போய் அந்த தகப்பன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாரு, சாமியாரை போயிடுறாரு. அந்த தாய்மாமனை தேடித்தான் மருமகன் வருகிறான். வந்து அந்த காடன் மலையை சுற்றி வருகிறான். அங்கே ஒரு சாமியார் உட்காந்துருக்கார், தாடி வச்ச சாமியார். அவர்கிட்ட போய் இவன் கேட்குறான், சாமி மலையை இடது பக்கமாக சுற்றணுமா வலது பக்கமாக சுற்றணுமான்னு கேட்குறான். இடது பக்கமாக இருந்தாலும் வலது பக்கம் இருந்தாலும் முதல்ல மலையை சுத்தப்பா, மலையை பாரு அப்படின்னு சொல்கிறார் அவன். அப்படி எது வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை பற்றிய தத்துவங்களை இப்படியான கதைகளினுடைய பாத்திரங்கள் மூலமாக சொல்வது இவருடைய கதைகளில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. தர்க்கம், தர்க்கமின்மை, இரண்டுமே முக்கியம்தான் என்று சொல்வதாக இவருடைய கதைகள் இருக்கின்றன. அது மாமா ஓடிப்போனது தெரியும், அதுக்கப்புறம் உள்ள மீதி கதையை தேடித்தான் அவன் வருகிறான்.
மீதி என்பது எப்போதுமே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவன் திரும்புகிறான் என்று அந்த கதை முடிகிறது. அந்த மாமன் என்னானாங்கிறதெல்லாம் கதையில் வரலை. எப்போதுமே ஒரு மீதி இருக்கும், இப்போது இந்த மீதியோடு இதுவரை இருக்கட்டும் என்று அவன் திரும்பி விடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு 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 வித்தியாசமான ஒரு சைவ சித்தாந்த பின்னணியோடு அதே சமயத்தில் வைதிக எதிர்ப்பில் உறுதியாக நின்று கதை எழுதியவர் மா. அரங்கநாதன். வெவ்வேறு விதமான வாழ்க்கை பின்னணிகள் தமிழ் சிறுகதைக்கு வந்து வளம் சேர்த்ததைப் போல இப்படி ஒரு பின்னணியிலிருந்தும் ஒருவர் வந்து எழுதியிருக்கிறார் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இன்று இருக்கக்கூடிய இந்த வைதிக எதிர்ப்பு அரசியலுக்கு பண்பாட்டு தளத்தில் உதவக்கூடியதாக இந்த கதைகளை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நன்றி.